ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஷ்டபைரவருடைய வழிபாடு. அதே சமயத்தில் அஷ்டபைரவருடைய வழிபாட்டோடு சேர்ந்து இந்த பைரவர் வழிபாடு சகல திருஷ்டி தோஷை செய்வன கோளாறுகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். எட்டு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழம் கிடைக்க முடியாதவா தேங்காய் எடுத்துக்கலாம். அது அழகாக ஒவ்வொரு தேங்காயும், அதாவது வாழை இலையை வச்சு எட்டு இடத்துல பச்சரிசி போட்டு அது மேலே வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி தேங்காயாக இருந்தாலும் சரி, இது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே பட்டாலும் தப்பு கிடையாது. சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம் உங்கள் வீட்டில் யாராவது மாசமாக இருந்தா அப்படின்னு சொன்னால் இதை பண்ண வேண்டாம். அதை சந்தனம் குங்குமம் அந்த தேங்காய் மேலேயும் எலுமிச்சம்பழம் மேலேயும், தேங்காய் அல்லது எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது எட்டேனும் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். தேங்காயாக இருந்ததுன்னா அதனுடைய அந்த குடுமி வந்து கிழக்கு முகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வாழை இலையை முழுசாக போட்டுட்டு எட்டு பச்சரிசியை வச்சுட்டு தேங்காய் எட்டு, அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் எட்டு, அது மேலே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் குங்குமத்தை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. தண்ணீரோ பன்னீர்லேயோ கரைச்சிட்டு புஷ்பத்தை தொட்டு ஒவ்வொரு தேங்காய் அல்லது எலுமிச்சம்பழத்து மேலே ஓம் அஷ்டபைரவாய நமஹ, 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 அஷ்டபைரவாயன அந்த எட்டு எலுமிச்சம்பழத்தையும் போட்டு எட்டு பைரவரையும் மனசார வேண்டிண்டு உங்கள் பேர் நட்சத்திரத்தை நீங்களே, நட்சத்திரத்தை முதல்ல சொல்லுங்கள், கோத்திரம் இருந்தால் கோத்திரத்தை சொல்லி, நட்சத்திரம் சொல்லி, உங்கள் பேரை சொல்லி, உங்கள் மனைவி பேர், குடும்பத்தோடைய பேர், அப்பா அம்மா யார் இருக்காலோ அவள் பேர் சொல்லி இந்த மாதிரி திருஷ்டியெல்லாம் போகணும். பைரவருடைய அனுகிரகம் எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே இருக்கணும். அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு எப்போவுமே வரணும். நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு எட்டு எலுமிச்சம்பழம் வச்சிருந்தியா, அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு ரெண்டு பழம், வெத்தலைப்பாக்கு ரெண்டு பழம் இப்படி எட்டணும். அப்போ பதினாறு பழம் வரும், அதே சமயத்தில் வெத்தலைப்பாக்கு எட்டு வரும். அப்புறம் ஒவ்வொரு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு முன்னாடி அந்த பழத்தை வச்சுண்டு தீபாரணை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை அழகாக என்ன பண்ணணும், அந்த வடக்கு முகமாக எடுத்து, அல்லது தேங்காய் இருந்தால் வடக்கு முகமாக எடுத்து அழகாக திருஷ்டி சுற்றி அதை நம்மளுடைய தெருவுடைய முக்கிலேயோ அல்லது வெளியிலேயோ தேங்காயாக இருந்தால் உடச்சுடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அறுத்து அழகாக பிச்சு போட்டுடலாம். இப்படி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இது தாந்திரீக பிராயச்சித்தம். இன்றைக்கும் நிறையா ஆலயங்களில் இந்த மாதிரி திருஷ்டி சுற்றுற வழக்கங்கள்லாம் இருக்குது. அஷ்டபைரவருடைய அனுகிரகத்தில் நமக்கு எல்லாமே சாதகமாக வரும், பாதகங்கள் போகும், நன்மையாக பெருகும்னு சொல்லுவாள். அந்த அரிசியை யாருக்காக தானம் கொடுத்துடலாம். அந்த வாழை இலையை சாதாரணமாக செடிக்கிட்ட போட்டுடலாம். இதை பண்ணுறது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும், விசேஷமான பலன்கள் இருக்கும், திருஷ்டிகள் போகும், நன்மைகள் பெருகும். அந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா அஷ்டபைரவருடைய அனுகிரகம் ரக்ஷை நம்மளை எப்பவுமே காத்து நிற்கும்னு சொல்லுவாள். இந்த எலுமிச்சம்பழம் சுற்றுறதுனால திருஷ்டி எடுக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர சக்தி உங்கள் ஆறாலையரை கிளென்ஸ் பண்ணும். இது திருஷ்டிக்காக நம்ம எடுக்கிறதுன்னு நினச்சிக்க வேண்டாம், ஆறாலையரை கிளென்ஸ் பண்ணும். ஏன்னா அந்த மந்திரம் வந்து பைரவருடைய மந்திரம் நிறைஞ்ச அந்த எலுமிச்சம்பழம் அவ்வளோ விசேஷமானது. ஆக இதை பண்ணிக்கோங்க, நல்ல மாற்றம் வரும். செய்வன கோளாறு திருஷ்டிகள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம்.